யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். வணக்கம். தமிழ்நாடு அரசு 10வது வகுப்பிற்கான புதிய பாடநூல் அறிவியல் புத்தகத்தில் உள்ள இயற்பியல் பகுதியில் உள்ள கணக்கீடுகள். கணக்கீடு 1, இரு பொருட்களின் நிறை வீதம் 3:4. அதிக நிறையுடைய பொருள் மீது விசையொன்று செயல்பட்டு 12 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் மதிப்பில் அதை முடுக்கி வைத்தால் அதை அதே விசை கொண்டு மற்ற பொருளை முடுக்கி வைக்க தேவையான முடுக்கமையாதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாடபத்தில் வந்து 12 ms·1 கொடுத்துருக்காங்க. இது -2 மாற்றிங்க, ஏன்னா முடுக்கத்தினால் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், அதாவது ms·2. இங்கே ms·1 அப்படிங்கிறது வந்து -2 அப்படி மாற்றிங்க. இப்போ ரெண்டு பொருளில் வந்து நிறை வீதம் கொடுத்துருக்காங்க. நிறை வீதம் வந்து என்னென்னா நிறைங்கிறது எம்மு, மாசுங்கிறால தான் முதல் எழுத்து எம்மு கொடுத்துருக்கிறதால தான் அந்த எம்முன்னு வச்சுருக்கோம், அது நமக்கு தெரியும். ஸோ m·1 = 3:4 அப்படின்னு இதிலே கொடுப்பா. இந்த டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா m·2 வந்து 4, m·1 3 அப்படிங்கும்போது இதை எப்படி எழுதலாம், m·1 / m·2 = 3/4 அப்படி எழுதலாம். இப்போ அதிக நிறையுடையதுங்க வந்து இந்த m·2 தான். அப்போது அதிக நிறையுடைய பொருள் மீது தான் விசை செயல்பட்டு 12 m·2 மதிப்பை வந்து முடுக்கத்தில் ஏற்படுது. அப்போது கொடுக்கப்பட்ட முடுக்கம் வந்து a·2 வச்சுக்கிறோம், ஏன்னா அதிக நிறையுடையதே m·2 வச்சுருக்கால அதுக்கான முடுக்கம் வந்து அடையக்கூடிய முடுக்கம் வந்து a·2 வச்சுக்கிறோம். ஸோ 12 m·2 ms·2. இப்போ பாருங்கள், இதில் அதே விசைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே விசையை கொண்டு மற்ற பொருள் முடிக்கும். அப்போ விசையானது செயல்படக்கூடிய அந்த இரண்டு பொருள்கள் மீதும் சமமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது f = m·1 a·1 அப்படிங்கிறது முதலாவது பொருள் மீதான விசை, அதே விசை இரண்டாவது பொருள் விசை அதாவது m·2 a·2. அப்போ இந்த ஃபார்முலா தான் நமக்கு வந்து தேவையான ஃபார்முலா. அப்போ a·2 இருக்குது, m·1 / m·2 கொடுத்துருக்காங்க, a·1 தான் கண்டுபிடிக்கணும். இப்போ a·1 = m·2 / m·1 × a·2. ஆனால் நமக்கு இங்கே m·1 / m·2 இருக்குது, அதை என்ன பண்ணிக்கலாம், m·2 / m·1 மாற்றிக்கலாம். எப்படி, ரெண்டு பக்கமும் தலையில் மதிப்பிடுங்க. அப்போது m·2 / m·1 = 4/3 கிடைக்கும். அப்போ அது பிரதி இல்லாமா, அப்போது m·2 / m·1 = 4/3 × a·2 = 12. இதுக்குள்ளே வரும் கேன்சல் ஆகிரும். அப்போ இங்கே இந்த a·2 அந்த m·2 தான் பாக்கி இருக்கும். இதை கேன்சல் பண்ணணும், 1, 3, 4, 12. இப்போ 4 × 4 = 16, 16 ms·2 அப்படிங்கிறது தான் அந்த முதலாவது பொருள், அதாவது நிறை குறைவான பொருள், அது மற்ற பொருளை முடுக்கி வைக்க தேவையான முடுக்கம் யாருன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இன்னொரு பொருளை முடுக்கி வைக்க வந்து தேவையான முடுக்கம் வந்து 16 ms·4 - 2.